நண்பர்களுக்கு வணக்கம். கொளத்தூர் மெயின் மார்க்கெட்டில் கோல்டு ஃபிஷ்ஷை நிறைய மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க. ஆனால் ஒரு சில வாரங்களில் அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே கோல்டு ஃபிஷ்ஷை வாங்குகிறாங்க. எதனால் கோல்டு ஃபிஷ் இறக்குது அப்படின்ற ஒரு அனாலிசை மக்கள் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கோல்டு ஃபிஷ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் பவுலில் வச்சு வளர்க்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, கோல்டு ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கும்போது சின்னதாக இருந்தாலுமே அது வந்து பெரிய பெருசாக வளரக்கூடிய மீன். அதனால் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு குறைஞ்சது 2 அடியிலிருந்து 3 அடி தொட்டி வேணும். 2:1, 3:1, 3:1, 1:1 இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அதுபோக கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து 24/7 மோட்ரு வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த மோட்ரு வந்து வைப்ரேஷன் இல்லாத மோட்டராக இருந்தால் அதுவுமே ரொம்ப நல்லது. அதுபோக கோல்டு ஃபிஷ் வந்து அடிக்கடி தண்ணியை அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக மாற்றாமல் பாதியாக ஏற்றி இறக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கோல்டு ஃபிஷ் எந்த வகையிலையுமே இறக்காது, உங்கள் தொட்டியில் நல்லா வாழும்.